குட் மார்னிங். ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நைட்டு தூங்கிறதுக்கே 12 o'clock ஆயிடுச்சு. ஓவர் பிஸி, வேற வீட்டில் வேற கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது கலர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை மேலே வேலை வாங்கிட்டாங்க. சரி ஓகே, வாங்க நம்ம வழக்கம் போல் போய் வாயிலாச்சு உங்களுக்கு அன்னதானம் வழங்குவோம். ஐய், அம்மா ஏதோ காய வச்சிருக்காங்க. இங்க நேர்மா அது போடி மரா பூச்சி வச்சு. ஓ, வெயில காய வச்சா சரியா இருக்கு. ஓ, மாட்டுக்கா? அது பூச்சி இல்ல, இல்ல மாட்டு தான் போறோம். ஓஹோ, எங்க இங்க வச்சு இந்த தட்ட காணோம். ஓ மை காட். சரி ஓகே, நாம இந்த பிளேட் மேல போட்டு வைப்போம். ஃபோக்கஸ் வர ஆக மாட்டேங்குது. மக்களே ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்னு நினச்சி யாரும் திட்டிடாதீங்க. 50mm லென்ஸ் தான் போட்டிருக்கேன், அதனால தான் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப க்ளோஸில் இருக்கேண்ணா. அதான் ஓகே, பறவையை கூப்பிட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் தானாக அதுங்க வந்து சாப்பிட்றோம். நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாமா? இன்னும் பல்லு விளக்கலை, குளிக்கலை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஐயோ கடவுளே, இன்னும் தூக்கமே எனக்கு தெரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியல. காலையில எழுந்தவொடனே ரெண்டு வேலை முக்கியமா பண்ணணும். ஒன்று பல்லு விளக்கணும், இன்னொரு வேலை நைட்டு சாப்பிட்டு போட சாமான விளக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஒர்க் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இப்போ 9 o'clock ஆயிடுச்சு. லேட்டாக தான் எழுந்தது இன்னைக்கு. சரி ஓகே, சீக்கிரமாக முடிச்சுட்டு போய் இப்போது நேற்று மாதிரி பட்டினியாக கிடைக்காம இன்னைக்காவது போய் இருக்கிறத சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு தான் போய் பல்லு வளர்க்குறேன். சரி ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இது முன்னாடி நிறைய விலாக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிச்சான விலாகாக இருந்திருக்கலாம். பணக்கார வீட்டிலேருந்து நிறைய பேர் எடுத்து போட்டுருக்கலாம். ஏ சொல்ல முடியாது, இந்த மாதிரி விலாக் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லை பிடிக்காமலும் இருக்கலாம். இது எதுக்கு இப்போ சொல்ல வந்தேன்னா, நம்ம ஒன்றும் பெரிய பணக்காரலாம் இல்லைங்க, மிடில் கிளாஸ் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஒன்றும் கண்டுக்கு போறது இல்ல, எதனா ஒன்று பண்ணி கொடுங்க, போங்க. தெரியுதான்னு தெரியல. குளிச்சு முடிச்சாச்சு. கேமரா வந்து கையில பிடிச்சி பேசிட்டு இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸ்ல நின்று பேசுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ட்ரெஸ் பாத்தீங்களா, இது புது ட்ரெஸ்லாம் இல்ல. தினேஷ் வீட்டுக்கு ஒரு நாள் மழையில சமத்தே நனைஞ்சிட்டேன். தினேஷ் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அவனோட டிஷர்ட் கொடுத்துருந்தாடா, அதை போட்டுடா அப்படின்னு சொன்னான். அப்போ எடுத்து போட்டுட்டு வந்து தான் இன்னும் நான் திருப்பி கொடுக்கவே இல்லாத, அதுதான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஈவினிங் மேலே தான் புது ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. ஆச்சா, வழக்கம் போல் தான் ஒரு விஷயம் சொல்ல வந்து அதை மறந்துட்டு வேறு ஏதோ எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். என்ன சொல்ல வந்தேன்னா, மாட்டு பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழக்கமாக நான்வெஜ் செய்வாங்க நிறைய பேர் வீட்டில். எல்லார் வீட்லையுமே மேக்ஸிமம் செய்யறதுக்கு வழக்கம்தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையாக போயிடுச்சு. சனிக்கிழமைனா எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்யவே மாட்டாங்க. என்ன பண்ணுறது அம்மா, ஒரு நிமிஷம்மா நான் பேசிகிட்டு இருக்கேன். அம்மா வேறு கூப்பிட்றாங்க. ஒரு சில வீட்டில் நான்வெஜ் செய்வாங்க, உதாரணத்துக்கு நம்ம சக்தி வீட்டில். வேணுன்னா இன்றைக்கி சாயங்காலம் சக்தி வீட்டில் போய் ஒரு புடி பிடிச்சிடலாம். இருந்தாலும் வேணாம், சனிக்கிழமை மணிக்கு நான்வெஜ் சாப்பிடாம தான் இருந்து பார்ப்போமே. ஓகேவா? அம்மா வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பொங்கல் பொங்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், எங்கடா நேற்று கரும்பு இருந்தது இன்றைக்கி கரும்பே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தான் அதை எடுத்து ஓரம் கட்டி வச்சிட்டோம், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏ எங்கே போகிற, எங்கே போகிற, நேற்று பொங்கலோ பொங்கல் சொன்னோம், இன்றைக்கி குழம்பு பொங்கல் தான். சரி, குழம்பு கச்சிதெல்லாம் பொங்குது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி ரெடி ஆகிட்டோன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனோம் அவளுக்கு வேறு. அப்படியே அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிற சாக்கில் நானும் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க 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 வாங்க, இந்த விஷயத்தான் உங்களுக்கு காட்டணும்னு இருந்தேன். பார்த்தீங்களா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி ஜாலியாக பிஸ்கட் கொடுக்குறாரு பாருங்க. எங்கள் அப்பா டெய்லி இந்த மாதிரி எங்கள் கண்ணுட்டி பிஸ்கட்டு பொறை பன்னு எல்லாத்தையும் சாப்பிடும் வாங்கி. இங்கே என்னம்மா பார்க்குறேன், என்ன போஸ் கொடுக்குறீங்க ரெண்டு பேரும்?
அவன் கொடுத்தா சாப்பிட்டுனே இருப்பான் இன்னும். வேணுமா என்ன வேணுமா யாயினி? ஆமா இன்னைக்கு என்னென்ன செஞ்சு படிப்பீங்க சொல்லுங்க. பொங்கல் வச்சோம், பொங்கல் பதார்த்தம் செஞ்சோம். செஞ்சோம் இல்லை செய்ய போறது சொல்லு, அது வழக்கமா செய்யத்தான் பொங்கல். செஞ்சிட்டோம், உருண்டை சுடணும், வடை சுடணும், மாட்டுக்கு வடை செஞ்சு மாலை கட்டி போடுவோம், மா இலை, அப்புறம் நெல்லி இலை, ஆவாரம் பூ. செய்முறை விளக்கத்தை எங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்கு, இது சொல்ல ஆரம்பிச்சதுன்னா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு சொல்லினே இருக்கும் பொழுது நான் டக்குன்னு முடிச்சிடறேன். நீங்கள் மாட்டு பொங்கல் சிம்பிளாக இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பட்டு கூட்டி குளிப்பாட்டுறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் தான் குளிக்கிறேன், இது கூட இப்படியே போச்சுப்பா அலருதுமா, தண்ணி ஜில்லுன்னு இருக்குதா? அதான் சவுண்டு போடுத பாரு இப்போ மே கத்து. அவ்வளோதான், பவுடர் வச்சு போட்டு வைக்க வேண்டியது தான் அத்துது. இவங்க தான் யாயினியோடைய அம்மா, இப்போ அவங்களுக்கு தான் சோனியா போட்டு வச்சுட்டு இருக்கான். அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு, ஆனால் பயங்கரமான ஆள் இவங்க. எவ்வளோ பேர் ஸ்ட்ராங்கானு கவர் போட்டாலும் அடுத்தது ஈஸியாக முடிஞ்சிச்சா. ஆ ஓகே அவ்வளோதான், யாழினியோடைய அம்மாவுக்கு முடிஞ்சிச்சு, இப்போ அடுத்து யாழினிக்கு தான் பொட்டு வைக்க வேண்டியது. ஒன்றும் தெரியல அவளுக்கு என்ன நடக்குதுன்னு, இந்த வருஷம் தான் பிறந்த அவ, அதனால அவளுக்கு இதெல்லாம் புதுசு, அதனால ஒன்றும் தெரியல. ஐயோ பயப்படுது. ஏ ஒன்றும் இல்லை பொட்டு தான் வைக்கிறாங்க. இங்கே இங்கே ஓகே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சன்னும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே வருது. ஐயோ இங்கேருந்து உங்களுக்கு சன் தெரிய வாய்ப்பு இல்லை. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இருங்க நான் செல்ஃபியை ட்ரை பண்ணுறேன். தெரியுண்ணா பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல். பொறுமையா சாப்பிடுவா. இப்பவே அவங்க அம்மா மாங்க எடுத்து சாப்பிட்டுச்சுன்னு அவளும் எடுத்து சாப்பிட்டா. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா சமையல் செய்யறதுக்குலாம் அம்மாவுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வெளியே போய் நாங்கள் திங்ஸ் வாங்கிட்டு வர வேண்டியதாக போச்சு சமையலுக்கு தேவையானதுலாம். இந்த டைம் ரேஷன் கடையில் வந்து எங்களுக்கு 21 பொருள் தருவேன் அப்படின்ட்டாங்க எல்லாருக்கும், ஆனால் எங்களுக்கு மட்டும் 7 பொருள் தந்தாங்க. அது என்ன பண்ணுறது, அதனாலேயே வெளியே போயிட்டு கடையில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரதுதான் போச்சு, அதனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக மாட்டு பொங்கல்னாலே எங்கள் வீட்டில் ரொம்ப லேட்டு தான் ஆகும், சாயங்கால டைமில் தான் படிப்போம். அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம். அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அவள் பண்ணுறது பாருங்களேன், கீழே வடையை தான் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கா. சாப்பாடுங்க சாப்பாடுங்கன்னு கேட்டால் கடைசியில் எண்ணெய் விட்டுட்டு படைச்சிட்டாங்களா ஐயா, என்ன பண்ணுறது? சரி விடுங்க, நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, சாப்பாடு தான் முக்கியம். எப்படியோ படைச்சிட்டாங்க. இது என்னம்மா இன்னைக்கு புதுசாக ஒரு தேக்கியலையில் வச்சு படைக்கணும்னு சொல்லுவீங்களா? தானே இது
படைக்கலாம் சாப்பிடலாம். ஓ, தேக்கு இலையிலையும் படைக்கலாம் சாப்பிடலாமா? சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் சாப்பிட்றத வீடியோ எடுப்பேனா அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா சம பசியில் இருக்கிற நேற்றை விட இன்னைக்கு ஓவராக வேறு வேலை வாங்கிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வேறு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நான் பிஸியா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது டாடா பை பை, இங்க திரும்பி சொல்லு டாடா பை. கவலைப்படாதீங்க, நான் கட் பண்ண மாட்டேன் வீடியோவை. சாப்பிட்டு முடிச்சுட்டு கரும்பு சாப்பிடுறது வீடியோ எடுத்து போடுவேன். கரும்பே சாப்பிடல நானு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தான் தோணுது. ஏன்னா இப்பயே லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டா தான் எடிட் பண்ணி இன்னைக்கே இதை அப்லோட் பண்ண முடியும். ஃபோக்கஸ் ஆகுதா இல்லையான்னு கூட எனக்கு சரியாக தெரியலையே. சரி ஓகே விடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு கரும்பு சாப்பிட்றது உங்களுக்கு வீடியோவை ஷூட் பண்ணிட்டு எதனா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அதுக்கு டைம் இல்லை, அதனால் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது வேணால் நான் கரும்பு சாப்பிட்றேன். ஓகேவா? இணைந்திருங்க லாலிபாப் விலாக்ஸுடன். முடிஞ்சால் நாளைக்கு விலாக் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், அப்படி இல்லாட்டி வீடியோ வராது. டாடா பாய். சப்ஸ்கிரைப் டு லாலிபாப் விலாக்ஸ். சியர்ஸ்.